உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, இனி அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஜபத்திலே தாங்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற நல்ல சுவிசேஷகனாகிய நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தினமும் ஒரு 10 நிமிடம் ஒரு வீட்டிலேருந்து ஒரு நபர் ஜபித்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கெங்கெல்லாம் நிஜம் டிவி நிகழ்ச்சிகள் பார்க்கிறீர்களோ அந்தந்த வீடுகளில் ஒரு நபர் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஜபத்திலே தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 60 அதிகாரம் ஏசாயா 18 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 60:18 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படவும் மாட்டாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னா கேட்காது அப்படின்னு சொல்கிறத இன்னும் ஆணித்தரமாக சொல்கிறதா, கேட்கப்பட மாட்டாது என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார், எது கேட்கப்படாது? உங்கள் எல்லைகளில் அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய எல்லை என்றால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இன்றைக்கி அழிவுகள் வருகிறது, நாசங்கள் வருகிறது, அப்படி தானே? இன்றைக்கி சரீரத்தில் நாசம் வருந்ததுனால தான் வியாதி வந்திருக்கு. சரீரத்தில் அழிவு வந்ததுனால தான் வியாதி வந்திருக்கிறது. அதே போல் தொழில் ஸ்தலங்களில் நாசம் வந்திருக்கிறது, அழிவு வந்திருக்கிறது, குடும்பத்துக்குள்ள நாசங்கள் வந்திருக்கிறது, அழிவு வந்திருக்கிறது. இன்றைக்கி குடும்பத்தில் நாசம் வந்து சமாதானம் அழிஞ்சு போச்சு, குடும்பத்தில் சந்தோஷம் அழிஞ்சு போச்சு, பொருளாதாரத்தில் நாசம் வந்து பொருளாதாரம் அழிஞ்சு இன்றைக்கி கடன் பாரத்தில் இருக்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல நாசம் வந்து சமாதானம் அழிந்து போய் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிலருக்கு எதிர்காலமே நாசமடைந்து அழிந்து போயிருக்கிறது, சிலருடைய கற்பம் அழிந்து போயிருக்கிறது, சிலருடைய வேலை வாய்ப்பு காரியங்கள் அழிந்து போயிருக்கிறது, சிலருடைய எதிர்காலமே திருமண வாழ்க்கையே அழிந்து போயிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, உங்களுடைய எல்லை என்றால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துல, உங்களுக்கு உண்டான ஸ்தலத்தில், உங்களுக்கு உண்டான மொத்த இடத்துலையும் ஏதோ ஒரு நாசமோ ஒரு அழிவோ வந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் எல்லைகளில் அழிவும் நாசமும் இனி கேட்கப்பட மாட்டாது. இதுவரைக்கும் அழிவு வந்திருக்கலாம், இனி அழிவு கேட்கப்பட மாட்டாது, இன்னும் நாசம் கேட்கப்பட மாட்டாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாசமாக கொடுத்த தேவப்பிள்ளையே, எல்லாவற்றையும் அழிவுக்கு கொடுத்துருக்கிறீங்களா? சிலர் சொல்லுங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சுயா, ஒன்றும் இல்லை, ஆள் மாத்திரம் தான் இருக்கிறேன், எல்லாம் அழிந்து போனது என்று சொல்கிற அநேகரை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறது, உன் எல்லைகளில் இனி அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. அது அழிஞ்சு போச்சு, இது நாசமாயிட்டு, அது நாசமாயிட்டு, இது அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற இனி செய்தி உங்கள் காது கேட்காது. அப்படின்னா அழிவும் நாசமும் இனி உங்களுடைய எல்லையில் வருவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அழிவுகள் நாசங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட காரியத்திலும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, தொழிலிலையும் சரி, கையின் பிரயாசத்திலும் சரி, விவசாயத்திலும் சரி, அழிவும் நாசமுமே வந்து கொண்டிருக்கிறதா?
இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் எல்லைகளில் உங்களுக்குண்டான இடங்களிலே உங்களுக்குண்டான ஸ்தலங்களிலே அழிவும் நாசமும் இனி கேட்கப்பட மாட்டாது. யாருக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 ஏசாயாவில் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, எழும்பி பிரகாசி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா யார் எழும்பி பிரகாசிக்கிறீங்களோ அவங்க எல்லையில் தான் நாசமும் அழிவும் இனி கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருக்காக யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்க போறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அழிவு நாசம் ரெண்டும் கேட்கப்பட மாட்டாது. எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை முறை கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசி என்று சொல்லியிருக்கிறார், அவருக்காக அநேக காரியங்களை செய்ய நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இவைகளை கேட்டுக்கொண்டு எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி முடங்கி கிடக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருக்காக கர்த்தர் உன்மேல் உதித்திருக்கிறார், அந்த கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பாயானால் உங்கள் எல்லைகளில் அழிவும் நாசம் இனி கேட்கப்பட மாட்டாது. சில சொல்லுவாங்க, கற்பமாச்சு, 1 அபார்சன் ஆகிட்டு அழிஞ்சு போச்சு. நல்லா சுகமாக இருந்த மாதிரி தான் இருந்தேன், ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு தான் வந்தேன், நல்லா சரியாயித்தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப அந்த வியாதி வந்துட்டு ஆரோக்கியம் அழிஞ்சு போச்சு. இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? தொழிலில் இப்போ தான் மேலே வந்தேன், இனி நல்லா இருப்பேன்னு நினச்சேன், திரும்பியும் தொழில் அழிந்து போனது, வேலை அழிஞ்சு போச்சு. சொல்கிறீங்களா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிற ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களே. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் அது அழிஞ்சு போச்சு, இது அழிஞ்சு போச்சு, இந்த சத்தம் கேட்காது, இந்த பேச்சு பேசாது, யாரும் சொல்ல முடியாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. முதல்ல வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீங்கள் எழும்பி பிரகாசிப்பிக்க ஆரம்பித்த அந்த நாள் முதல் இனி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை ஒப்பு கொடுத்த நாள் முதற் கொண்டு இனி அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க, எல்லாம் இழந்திருக்கலாம், கவலைப்படாதங்க. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். இழப்புகளுக்கு மத்தியிலையும் பாடுகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அதன் பின்பு இனி உங்கள் எல்லைகளில் நாசமும் அழிவும் கேட்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அழிவுகளுக்கு மத்தியில் நாசங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. இனி உன் எல்லைகளில் நாசமும் அழிவும் கேட்கப்பட மாட்டாது என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் எழுந்து பிரகாசிக்க தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நன்மையை இனி நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அழிவின் செய்திகள் இனி கேட்கப்படக்கூடாது, நாசமாக்கப்பட்ட செய்திகள் இனி கேட்கப்பட மாட்டாது. மாறாக ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளே, ஆசீர்வாத செய்திகளே பிள்ளையுடைய எல்லைகளில் இருந்து வரட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. எழும்பி பிரகாசிக்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. போக்கிலும் மரத்திலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இனி உங்கள் எல்லையில் நாசமும் அழிவும் கேட்கப்பட மாட்டாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசியுங்க. காட் பிளஸ் யூ.